ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜ்கர். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேபி கார்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் பாப்பாக்காக வாங்கினது. 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது, அதனால் இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம் அப்படின்னு போடுறேன். இது நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். லிங்க் வந்து கீழே தரேன். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதனால் ப்ரைஸ் நான் இங்கே சொல்ல, நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேபி கார்ட் வந்து பார்த்திங்கன்னா 11-in-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்ன 11-in-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக பேபி கார்ட் எல்லாமே 1-3 இயர்ஸ் அல்லது 1-5 இயர்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பேபி கார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்குமே யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஸ்மூத்தான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ்னால ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு கூட நம்ம நகர்த்திக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீல் வேண்டாம் அப்படின்னா இந்த வீலுக்கு வந்து லாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் தெரியும். இந்த லாக்கை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த லாக் அழுத்தி விட்டுட்டீங்கன்னா இந்த வீல் வந்து நகராது. இதே மாதிரி 4 லாக்கையும் அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா வீல் நகராம ஒரே இடத்துல நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு லாங் வியூல இருந்து நான் எப்படி நகர்த்துறது அப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வச்சு தான் நான் வந்து புல் பண்றேன். அப்படியே அழகா வந்து புல் ஆகுது. அதே மாதிரி புஷ் பண்றதுனால அப்படியே அழகா புஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஃபங்க்ஷன் உடையது இந்த வீல்ஸ். ஸோ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறது, அதே மாதிரி நைட் வந்து அம்மாவோட கட்டிலுக்கு பக்கத்தில் நகர்த்திக்கிறது, காலையில் எழுந்ததும் ஓரமாக நகர்த்தி வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மூத்தான மூமெண்ட் இதில் இருக்குது. அண்ட் வீல் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ராக்கர் ஃபங்க்ஷனும் இருக்குது. ராக்கர் ஃபங்க்ஷன் அப்படின்னா பேபி வந்து தூங்கும்போது அப்படியே அதை வந்து தாளாட்டுற மாதிரி ஆட்டி விட்டுறது, ஊஞ்சல் மாதிரி. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி வந்து இதில் வந்து செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து வீலை வந்து ஈஸியாக தூக்கி விட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. இதை தூக்கி இந்த கிளிப்பை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகி வீல் வந்து மேலே வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 வீலையும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிலில் ராக்கர் ஃபங்க்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஆட்டி விட்டோன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து கீழே வந்து இப்படி வந்து போ ஷேப்பில் ஸ்லைடிங்காக வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மம்மி வந்து கட்டில் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கும்போது அழுதுச்சுன்னா இப்படியே வந்து எடுத்து எடுத்து கை வச்சு வச்சு இப்படி எடுத்து எடுத்து விட்டா அதுவாக ஆடிக்கும். பேபியும் சமத்தாக வந்து தூங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட் ஆப்ஷன் அண்ட் சோ மெனி அதர் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடடாக இருக்குது. நான் இப்போ அதை டெமோ பண்ணி காட்டுறேன். இது வந்து ஹெட் சைடுங்க. ஹெட் சைடு வந்து அழகாக வந்து பொம்மை போட்டிருக்கு. ஸோ ஹெட் சைடு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபுட் சைடு, கால் வைக்கிற பகுதி. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு வசதி இருக்குது அப்படின்னா, மம்மியோட பெட்டு கூட நம்ம சேர்த்து போடும்போது குழந்தைங்க வந்து என்ன நினைப்பாங்க, மம்மி பெட்டும் நம்ம பெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அமைதியாக தூங்குவாங்க இல்லையா. ஸோ இப்படி சேர்த்து வந்து நம்ம போடும்போது நமக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த சைடு ரெயில்ஸ் மட்டும் இறக்கி விட்டுக்கலாம். அது வந்து எப்படி இறக்கி விடுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்புங்க. இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணால் இப்படி வந்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கிளிப், இந்த கிளிப்பையும் நம்ம விரலால் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்படி வந்துடும் நம்மளோட பேபி பெட். பார்த்தீங்கன்னா 3 சைடு மட்டும்தான் தடுப்பு இருக்கும், இந்த சைடு தடுப்பு இருக்காது. ஸோ இந்த சைடு தடுப்பு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மம்மி பெட்டு கூட ஒன்றா இதை வந்து அப்படியே ஒட்டி போட்டுக்கலாம். அப்படி ஒட்டி போடும்போது இப்போ பாருங்கள், இந்த பெட்டு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, இந்த பெட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூமுக்காக வந்து நாங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டாக்கா ரெண்டு பெட்டும் இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பெட்ரூமில் நான் வச்சு காட்டுறேன். இந்த ஹைட் வந்து கரெக்டாக சர்ஃபேஸ் வந்து பெட்டோட ஒட்டின மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. பாருங்கள், பெட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை அசம்பிள் பண்ணி கழட்டுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் வந்து டிசம்பிள் ஆகி தான் வரும். நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கிறதுக்கு கைட் கொடுப்பாங்க, ஈஸியாக நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பா படுத்திருக்கும் போது அம்மா கூடயே படுத்திருக்கிற ஃபீல் வந்து அதுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு வேளை ரொம்ப குட்டி பேபி, நம்ம சமையல் வேலை செய்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் குழந்தை எந்திரிச்சு கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த ரெயில்ஸை வந்து பழையபடி தூக்கி இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ 4 சைடு வந்து லாக் ஆகிருக்கும்.
அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக ஒரு பெட்டு வருது. இந்த பெட்டு வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே நம்ம சாஃப்டாக வந்து ஏதாவது கிளாத் வேணும்னா போட்டு பாப்பாவை படுக்க வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதை 12 இயர்ஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி 12 இயர்ஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் அகெயின் மஸ்கிட்டோ நெட்டையும் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம லாக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இதோட லாக்கிங், ஒன் ஹேண்டில் அப்படியே லாக் ஆகிடும், வச்சு அழுத்தணும் அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் ஃபோர் சைடு. கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஜஸ்ட் வந்து இது புல் பண்ணால் ஓப்பன் ஆயிரும், ஈவன் பேபி கூட புல் பண்ணி ஓப்பன் பண்ணிட முடியும், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடைய அளவு மட்டும்தான் மாறும். இதுக்குள்ளே நீங்கள் பேபிக்கு தேவையான பிளாங்கட்டோ அல்லது நாப்பிஸோ அல்லது அதோடய டால்ஸ்லாம் கிடக்குது பாருங்கள், அந்த மாதிரி டால்ஸோ போட்டு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது ஜஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம இதை அழுத்தி லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பேபி டாய்ஸ். அடிபிடித்த கரிச்சட்டியா, கரைபிடித்த குக்கரா, இது உங்கள் தோழி ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல். சும்மா ஈஸியா கழுவுங்க, டிஷ் வாஷிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி இவ்வளோ சின்ன பெட்டு 12 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லென்த்து பேபியோட லென்த்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நார்மல் பேபி லென்த் வந்து இருந்ததுன்னா 5 இயர்ஸ் வரைக்குமே இந்த லென்த் வந்து போதுமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குன்னே வந்து சில ஸ்க்ரூஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இந்த ஸ்க்ரூ மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு இந்த சேஃப்டி ரெயில்ஸ் தேவைப்படாதுங்க. ஸோ இந்த சேஃப்டி ரெயில்ஸோடைய லாக்கையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டென்சிபிள். ஸோ இது அப்படியே வந்து இப்போ நான் ஸ்க்ரூ கழட்டி இருக்கிறதுனால இது அப்படியே வந்து இது ஃபோல்ட் ஆகி நிற்கிது பாருங்கள், இவ்வளோ அழகாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக போதுங்க நார்மல் பேபி சைஸ்க்கு. நம்ம பெட்டு மட்டும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி போட வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து இது யூஸ்ஃபுல். ஒரு 10 வருஷத்துக்காவது யூஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி பெட்டு வந்து நமக்கு உண்மையிலே ஒர்த் பையிங்காக இருக்கும். அண்ட் அகெயின் வந்து செகண்ட் பேபி வரும்போது ஃபஸ்ட் பேபி வந்து வளர்ந்துருக்கும், கரெக்டாக வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இன்னொரு விஷயம், பேபி நல்லாவே வளர்ந்துருச்சு அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ரைட்டிங் டேபிளாக மாற்றிக்கலாங்க. ரைட்டிங் டேபிளாக இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் சொல்லணுன்னா நிறைய கலட்டி நிறைய மாட்ட வேண்டியிருக்கும். அதனால் நான் உங்களுக்கு நெட்லேருந்து எடுத்த இமேஜ் வந்து உங்களுக்கு பேக் சைட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து ரைட்டிங் டேபிளாக, பேபியோட ரைட்டிங் டேபிளாக இது யூஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து இதை அசம்பிள் பண்ணியிருக்கு. இப்போ நான் மஸ்கிட்டோ நெட்டு மட்டும் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை திரும்ப வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஏன்னா எங்கள் பேபி வந்து குட்டி பேபி, அதனால் இதை வந்து நான் போட்டு லாக் அண்ட் கீ போட்டு லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, நீளமாக ராட் மாதிரி வெயிட்லெஸ்ஸாக. இது வந்து ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொசு வலைக்காக கொடுத்துருக்க ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட். எங்கள் வீட்டில் கொசுலாம் இல்லை, நாங்கள் ஏசி ரூமில் தான் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இது வேணான்னா கழட்டி வச்சுக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுக்காக இங்கே வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹோல்ஸில் இதை அப்படியே வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்சுதுங்க. இதே மாதிரி கீழேயும் இருக்குது, கீழேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம், போட்டுட்டால் அது வந்து நகராது.
இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிரிப்டாய்ஸ் சும்மா வந்து மேக் பண்ணி அப்படியே தொங்க விட்டுருக்கோம். என்ன வேணால் கிரிப்டாய்ஸ் வந்து இதுக்காக வாங்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணாக்கா ஒர்க்கு முடிஞ்சுதுங்க. இப்போ பாருங்கள் மஸ்கிட்டோ நெட்டுடைய அட்டாச்மெண்ட் நம்ம போட்டாச்சு, ரொம்ப அழகாக. இதில் வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டுக்கலாம், அதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஒரு சில மாடல்ஸில் இது வரும், ஒரு சில மாடல்ஸில் இது வராது. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸில் இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும், ஒரு சில மாடல்ஸில் வராது. அதே மாதிரி இவங்க வந்து டீத்திங் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் கடிச்சா கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப், எவ்வளோ நாளானாலும் ஸ்க்ராட்ச் ஆகாது. அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு வந்து இதுக்கு மேலே ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் எவ்வளோ நாளானாலும் இந்த ஷைனிங் இதெல்லாம் வந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டியாக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான ஒரு மஸ்கிட்டோ நெட்டு, ரொம்ப அழகாக நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த ரிங் இருக்குது பாருங்கள், இந்த ரிங்கை வந்து இந்த ரிங்கோட அப்படியே வந்து நம்ம போத்திட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுதுங்க. வேறு ஒன்றுமே இல்லை, வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம், வேண்டானா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சைடு வந்து இதில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பாருங்கள் ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் சைடை வந்து அப்படியே நம்ம வச்சு கவர் பண்ணோம் அப்படின்னா அழகாக கவர் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் போட்டாச்சு, ரொம்ப அழகாக வந்து ரவுண்டாக வந்து இது மேலே வந்து நிற்கிது. ஸோ இப்படியே வரும்போது இது வந்து ஃபுல் லென்த் வருது கீழே வரைக்குமே, அதாவது வந்து இது ஃப்ளோரை டச் பண்ணுற வரைக்கும் இப்படியே வருதுங்க. அதனால் கீழே எந்த வழியாகவும் கொசு வந்து உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு ஓப்பன் இருக்குங்க. ஸோ இந்த ஓப்பன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேபியை வந்து அப்படியே தூக்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இது அகெயின் வந்து இதை ஓவர்லாப் பண்ணி விட்டால் ஓகே முடிஞ்சுது. இன்கேஸ் வந்து பேபி வந்து கட்டில் வந்து மம்மியோட ஒட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை நான் ரொம்ப ஓப்பன் பண்ணாலும் கூட இதை போட்டு இப்படியே நம்ம கவர் பண்ணிக்கலாம். பேபி வந்து இங்கே வரணும் அப்படின்னா அதுவாக விளக்கிட்டு உள்ளேருந்து வெளியே வந்துடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட், ரொம்ப ரொம்ப அழகான ஆப்ஷனும் கூட. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, இதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இதில் வந்து, லவ் லேப், ராபிட், ஆர் ஃபார் ராபிட் அப்படின்ட்டு இருக்குது. நாங்கள் வாங்கினது வந்து இது வந்து எங்களுக்கு அப்போ வந்து 14,000 மேலே ஆச்சு. பட் ஈவன் 7,000 இந்த மாடல்ஸ் இருக்குது, ஒரு சில வசதிகள் மட்டும் அதில் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பேபிஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி, இனி வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி.